படிச்சுட்டு வர சொன்னாங்க. நான் படிச்ச தலைப்பு வந்து கல்வி கல்வி. கவிதான்னு ஒரு பொண்ணு ஒரு அவங்க அம்மாவோட வந்து சேர்ந்து சந்தைக்கு போவாங்க. சந்தைக்கு போறப்ப வெண்டிக்காய் எடுப்பாங்க. அப்ப அந்த கடைக்காரர் சொல்லுவாங்க, நல்லா தொடச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதை அப்படியே கையிலே வச்சிருப்பாங்க. அப்ப வந்து வீட்டுக்கு வந்தோன்னா எல்லா பொருள்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். ரெண்டு வந்து எனக்கு அம்மா ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லுமா. ஒரு குட்டி அதை சொன்னோட இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் திராட்சை வச்சிருப்பாங்க. அந்த திராட்சையை சொல்லுமா, அம்மா திராட்சை சாப்பிட்றேமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் சாப்பிடக்கூடாது அது சொல்லுமா. இதெல்லாம் வந்து பொடியிலே வந்து அது பழுக்காததை வந்து மருந்து போட்டு வந்து பழுக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லுமா. அதோட சொன்னோட மறுபடியும் கொய்யா மரம் வச்சிருப்பாங்களா. அந்த கொய்யா மரத்துக்கு போய் இதையாவது சாப்பிட்றேமே அப்படிங்கிற இயற்கையா கிடைக்கிறதான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறோட இந்த கவிதை வந்து அதை எந்த பொருள் எடுத்தாலும் கழுவி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி சாப்பிடுவாங்க அந்த வெண்டிக்காக. இதை வந்து என்ன செய்யணும், நம்மளும் எந்த பொருள் எடுத்தாலும் கழுவி சாப்பிடணும்னு நினைக்கிறோம்.